குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயமாகிய சாங்கிய யோகத்தில் இருக்கிறோம் நேரடியாக அறுபத்தி ஓராவது ஸ்லோகத்தை இன்று பார்த்து விடலாம் அவற்றையெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தவனாய் என்னை பரமாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவே நிலை கொண்டது புத்தி தடுமாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐம்புலன்களை அடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தத்துவ போதனைகளைத்தான் பகவான் கூறி வருகிறார் அர்ஜுனன் மூலமாக நாமும் அதை கற்று வருகிறோம் புலனடு அடக்கம் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஞானிகள் மகரிஷிகளுக்கே அவ்வளவு எளிதாக வாய்க்கக்கூடிய ஒன்றா இல்லை சாத்தியமாகாத பல நேரங்களில் அவங்க தடுமாறி இருக்காங்க அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் பற்று கொண்டவர்கள் ஜட பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆசைகளில் அளவு கடந்த ஒரு ஆர்வம் காட்டி வரக்கூடிய நம்மை போன்றவருக்கு புலநடக்கங்கிறது ரொம்ப கடுமையான பயிற்சிகள் மூலமாக தான் கிடைக்கும் அதற்கு நித்திய தொண்டனாக நாம் மாற வேண்டும் பக்தி பாதையில் நம்முடைய ருசி அதிகமாக அதிகமாக தன்னால் இந்த புலநடக்கம் வந்து சேரும் அப்படிங்கிற போதனைகளை ப பகவான் கொடுத்து வருகிறார் இந்த புத்தி தடுமாறாமல் நிலச்சி நீடித்து அந்த வைராக்கியத்தோட பக்தி பாதையில் இருக்கணும் ஞான இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஐம்புலன்களால் வரக்கூடிய இச்சைகளை அடக்க வேண்டும் யோகத்தில் அமர வேண்டும்னா ஜீவாத்மா பரமாத்மா இரண்டுக்கும் உள்ள பிணைப்பை நெருக்கப்படுத்துவதற்காக அந்த இடைவெளியை குறைப்பதற்கான முயற்சியில் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் பகவானை மட்டுமே முழுமையாக ஒரு நல்ல விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு புலன்களை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்க வேண்டும் அது தறிக்கட்டு அதோட இஷ்டத்துக்கு நம்ம போகாமல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை கொண்டு வரணும் அப்படி எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுடைய புத்தி தான் நிரந்தரமான புத்தியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களைத்தான் அறுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் இப்போ நல்ல பக்தியில் இருக்கக்கூடிய ஒருவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகரிஷிகளை எல்லாம் உதாரணம் காட்டி பக்தி பாதையிலையும் அவங்க இருக்காங்க தத்துவ ஞானிகளாகவும் இருக்காங்க நல்ல வைராகியத்தோட ஞான பாதையில் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் கூட அவங்களுக்கும் இதெல்லாம் அப்பப்போ வந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு குறிப்பாக வந்து துர்வாச முனிவர் அந்த முனிவருக்கு எப்போதும் கோபம் சட்டு சட்டுன்னு வந்துடும் மூக்குக்கு மேலே கோபம் வரும்பாங்கள்ல அந்த மாதிரி துர்வாசர் அப்படின்னாலே கோபக்காரர் அப்படின்னு அர்த்தம் அவரை ஒரு மன்னர் வெற்றி கொள்கிறார் மன்னர் வந்து சத்ரியன் துர்வாச முனிவர் பிராமணர் அப்படி இருக்கும்போது பிரம்மத்தை உணரக்கூடிய ஆசையில் அதற்கான படிகளில் தவ வேள்விகளில் ஈடுபடக்கூடியவர்களைத்தான் பிராமணர்கள் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும் சாத்வீக குணத்தின் காரணமாக அவர்கள் அமைதியோடு இருக்க வேண்டும் எதுலேயும் ஒரு நிதானம் இருக்கணும் தெளிவு இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுதான் அந்த குணங்களுடைய லட்சணம் அந்த லட்சணத்தின்படி இருக்கக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆனால் துர்வாச முனிவருக்கு அப்பப்போ கோபம் வந்துடும் அவருடைய கோபம் பல நேரங்களில் நன்மையில் முடியும் ஏன்னா அதிலிருந்து ஒரு பாடம் புகட்டப்படும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பரீஷ் அப்படிங்கிற ஒரு மன்னர் துர்வாச முனிவருடைய கோபத்தை தன்னுடைய பக்தியில் செலுத்தி அவரை வெற்றி கொள்கிறார் இது ஒரு கதை இந்த கதையை நம்ம வந்து டீட்டெயிலாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள் பார்த்துட்டு வரும்போது முக்கியமான தத்துவங்களுக்கு தான் இங்கே இடம் அதனால் நம்ம வந்து இதை ஒரு ஓரலாக நம்ம பார்த்துக்கிறோம் ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருள் மீது இருக்கக்கூடிய நாட்டம் அதிகமாக போய் அதனால் அடிக்ஷன் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் உண்டாகும் போது அதை திசை திருப்புற விதமாக அதைவிட பிரியமான இன்னொன்றில் நம்ம நாட்டத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பகவான் கூறுகிறார் இந்த அம்பரீஷ் முனிவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துகிறார் தீவிரப்படுத்துகிறார் துர்வாச முனிவருடைய கோபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இதை அவர் ஒரு வழி வழியாக பயன்படுத்துகிறார் வார்த்தைகளை பகவானின் வைகுண்டத்தை வர்ணிப்பதற்காக பயன்படுத்துகிறார் தன்னுடைய கரங்களை பகவானின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார் தனது கண்களை பகவானின் ரூபத்தை காண்பதிலும் தனது உடலை பக்தர்களின் உடலை தொடுவதிலும் தனது மூக்கினை பகவானின் தாமரை பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை நுகர்வதிலும் தனது நாவினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுவைப்பதிலும் தனது பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும் தனது தலையை பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதிலும் தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினார் இந்த குணங்களே அவரை இறைவனின் பக்தனாக ஆவதற்கு தகுதியுடையவராக்கின இதுதான் வந்து துர்வாச முனிவருக்கும் அம்பரீஷ் அப்படிங்கிற அந்த அந்த மன்னர் அவர் படோடோபத்தோடு அரசாங்க அரச வாழ்க்கையை வாழ்ந்து வ வரக்கூடியவர் யார் என்ன கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பலரும் உதவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு முனிவரோட போட்டி போட்டு வெல்கிறார் அதில் வந்து அவர் வென்று விடுகிறார் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க பக்தி பாதையில் அவர் வந்து பிரயாணிக்கிறார் அதில் கடைசி ஒரு லைனை நம்ம எடுத்துக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க த பகவானுடைய திருடா திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பகவானுடைய செயல்களை வர்ணிக்கிறதுமா அவருடைய அழக திருமேனியை வர்ணிக்கிறதும் முகத்தை பார்த்து மலர்ந்து போகிறதுமா இப்படி ஐந்து புலன்கள் எல்லாமே அதாவது கண் காது வாய் மூக்கு ஸ்பரிசம் எல்லாத்தையும் பகவானை நோக்கி செலுத்தி அந்த அளவுக்கு நம்மளால் வேலை செய்யாட்டா கூட கடைசியாக ஒரு லைன் வந்து நம்ம பார்த்தோம் தனது ஆசைகளை பகவானது எண்ணங்களை பூர்த்தி செய்வதில் அவர் ஈடுபடுத்தினார் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமைகள்னு இருக்கிறத அது பகவானுடைய திருவிருப்பம் நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் போனஸாக கிடைச்சிருக்கு இந்த நாளில் பகவான் என்ன கட்டளையாக இன்னைக்கு இது இதெல்லாம் பண்ணணும்னு நமக்குன்னு நியமங்கள் இருக்குது நம்மளுடைய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கடமைகள்னு இருக்குது அந்த கடமைகளை பகவான் பொருட்டு ஆற்ற வேண்டும் அந்த கடமைகளை நாம் புரிவதற்காக தான் இன்று நமக்கு உயிர் நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வோடு செய்ய வேண்டும் அந்த தத்துவத்தை நம்ம சதா சர்வகாலமும் நம்மளால பகவான் சிந்தனையிலேயே இருக்க முடியாட்டா கூட ஒவ்வொரு செயலும் பகவான் இன்னைக்கு நமக்கு கொடுத்த போனஸ் நாட் நாட்கள்னால நம்முடைய வாழ்வு நீடிக்கிறது அதன் பொருட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யணுன்றது தான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது மீண்டும் ஒருமுறை ஸ்லோகத்தை பார்க்கலாம் அவற்றையெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்திலே அமர்ந்தவனாய் என்னை பரமாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவே நிலை கொண்டது இந்த ஸ்லோகம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி